தெரியாத ஓவியமா நினைத்து விட்ட என் உயிரினும் மேலான உடன்பிறப்புகள் அனைவருக்கும் வணக்கம். கொண்டோரே, பெற்ற தாய்மாரே, உற்ற சகோதரிகள், என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. ஒரு சில நாட்களே இங்கு உள்ளன. வாக்கு சேகரிக்கும் பணியில் நீயும் உன்போன்ற உடன்பிறப்புகளும் தீவிரமாக ஈடுபட்டுள்ள செய்திகளை அன்றாடம் ஏடுகளின் வாயிலாகவும் தொலைபேசிகளின் வாயிலாகவும் தொலைக்காட்சிகளின் மூலமாகவும் அறிந்து வருகின்றேன். ஒரு சிலர் அயர்ந்து இருப்பதாகவும் செய்திகள் வருகின்றன. அது தவறு. அவர்கள் அகலியர்களாக பணியாற்ற வேண்டும் என்று தாழ்படிந்து கேட்டுக்கொள்கின்றேன். இன்று சேது கால்வாய் திட்டத்தை பற்றி சில வார்த்தைகள் உங்களோடு பரிமாறிக்கொள்ள விரும்புகிறேன். மூதறிஞர்களும் பேரறிஞர்களும் புகழ்பெற்ற பொறியியல் வல்லுநர்களும் ஆழ்ந்து சிந்தித்து அக்கறையுடன் பிரச்சனை அணுகி இந்த திட்டத்தால் நமது தமிழகத்து வாணிப வளமும் பொருளாதார மேம்பாடும் எந்த அளவுக்கு வளரும் உயரும், வருங்கால நமது நாட்டு சந்ததியினர் எந்த அளவுக்கு பிற நாடுகளுடன் தொடர்பு கொண்டு செல்வ செழிப்புறு பூங்காவாக இந்த தமிழகத்தை ஆக்கிடுவர் என்ற நீண்டகால தொலைநோக்கு திட்டம்தான் இந்த சேது கால்வாய் திட்டமாகும். இது பற்றி தமிழ்நாட்டில் திமுக, அதிமுக உள்ளிட்ட எல்லா கட்சிகளுமே அவைகள் வெளியிடும் தேர்தல் அறிக்கைகளில் வலியுறுத்தி வருகின்றன. மத்தியில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு மன்மோகன் சிங் அவர்கள் தலைமையிலே அமைந்தவுடன் இத்திட்டத்திற்கான அனுமதியும் பெற்று மத்திய அமைச்சர் தம்பி டி ஆர் பாலுவின் அயராத முயற்சியினால் திட்டப்பணிகளும் ஆரம்பமாகிவிட்டன. ஆனால் சில மதவாதங்களும் அவர்களின் மறுப்புக்கு மதிப்பு அளிப்பவர்களும் திடீரென்று அவர்களின் தேர்தல் அறிக்கையில் தாங்கள் மத்திய மாநில ஆட்சிகளுக்கு வந்தால் சேது சமுத்திர திட்டத்தையே ரத்து செய்துவிடுவோம் என்று திட்டவட்டமாக தெரிவித்து நம்மை அதிர்ச்சியிலும் ஆச்சரியத்திலும் ஆழ்த்தியிருக்கிறார்கள். அன்றொரு நாள் ரோமாபுரிக்கும் கிரேக்கத்திற்கும் தொடர்பு கொண்டு வாணிபத்தை பெருக்கி கிளியோபாட்ரா கலந்து குடித்த திராட்சரச கிண்ணத்திலே தமிழ்நாட்டு முத்துக்கள் உருளும் என வரலாற்று செய்தி விளைத்த தமிழன் இன்று அந்த உலக பொருளாதார தொடர்பை அறுத்துக்கொள்ள சேது சமுத்திர திட்டத்தை கைவிட்டு விட வேண்டுமா என்ற கேள்வி நம் காதுகளில் வேலாக பாய்கிறதே. மீனவர்களுக்கோ மீதமுள்ள தமிழர்களுக்கோ வாழ்வில் ஊனம் எதுவும் வராமல் பாதுகாக்கும் இந்த திட்டம் நிறைவேறினால் பல லட்சம் மீனவ பட்டாளி மக்கள் மிகுந்த வளமான வாழ்வுக்கு சொந்தக்காரர்கள் ஆவார்கள் என்பது மட்டும் திண்ணம் திண்ணம். அதனால்தான் செழிப்பு வழங்கக்கூடிய சேது திட்டத்தை நிறைவேற்றப் போவதாக நமது தேர்தல் அறிக்கையில் அறிவித்திருக்கிறோம். யாருக்கும் எவருக்கும் எதிர்ப்பாக அல்ல, எல்லோருக்கும் எதிர்கால நன்மைக்காக. இந்த திட்டம் 2427 கோடி ரூபாயில் திட்டமிடப்பட்டு 60% பணிகள் முடிவடைந்து விட்ட நிலையில் இந்த திட்டத்தையே அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் ரத்து செய்து விடுவோம் என்கிறார்கள். அதை நாம் அனுமதிக்க முடியுமா? 1967 ஆட்சிக்கு வந்தவுடன் நமது அன்பு தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் சேது சமுத்திர திட்டத்துக்கும்
சேர்த்துத்தானே தமிழகம் முழுதும் எழுச்சி நாள் கொண்டாடினார். அதை அருமை நண்பர் எம்ஜிஆர் அவர்களும் வலியுறுத்தி கொண்டுதானே இருந்தார். அதை இப்போது ரத்து செய்யப்போகிறோம் என்று சொன்னவர்களை அடையாளம் கண்டு நமது நாட்டையும் நாட்டுக்கான நல்ல திட்டத்தையும் காப்பாற்றி கொள்ள வேண்டாமா? முதலமைச்சர் என்ற நிலையில் அறிஞர் அண்ணா அவர்கள் சேது கால்வாய் திட்டம், தூத்துக்குடி துறைமுக திட்டம் இரண்டும் இணைந்தால் அதை தமிழகத்தின் சூயஸ் கால்வாய் என்றே சொல்லலாம் என்று பேரவையிலேயே கூறினார். மேலும் இப்போது இலங்கையை சுற்றி கொழும்பு துறைமுகத்துக்கு போய் கிட்டத்தட்ட 600 மைல்கள் சுற்றி கொண்டு வருகின்ற வெளிநாட்டு கப்பல்கள் இத்திட்டம் நிறைவேற்றப்படுவதன் மூலம் அந்த நிலையை தவிர்த்துவிட வெளிநாட்டு கப்பல்கள் பிரம்மாண்டமான கப்பல்கள் இப்போது தூத்துக்குடி துறைமுகத்தில் நிற்க முடியாது. ஆழ்கடல் துறைமுகமாக அது இருக்குமே ஆனால் பெரிய கப்பல்கள் வர பல நாட்டு கப்பல்கள் வரத்தக்க பெரிய அனைத்து நாட்டு துறைமுகமாக அது மாறும். அப்படி மாறும்போது பல்வேறு வகையான சூழல்கள் கிடைக்கும். அப்படி கிடைக்குமானால் பொருளாதார வளர்ச்சி நிரம்ப ஏற்படும் என்று கூறி தமிழக சட்டமன்றத்தில் முதல்வர் அறிஞர் அண்ணா சேது சமுத்திர திட்டத்தை வலியுறுத்தி பேசினார். அண்ணா அவர்கள் இவ்வாறு சேது சமுத்திர திட்டத்தை வலியுறுத்தி மாத்திரம் அல்ல, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி 2004 அமைந்தவுடன் தமிழகத்தின் 100 ஆண்டுகால கோரிக்கையான சேது சமுத்திர திட்டத்துக்கு ஒப்புதல் அளித்து அதற்கான தொடக்க விழாவை மதுரையிலே நடத்த உட்பட்ட நேரத்தில் இத்திட்டம் தமிழகத்துக்கு திமுக கழகத்தின் பரிந்துரையோடு வந்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தோடு நீதிமன்றத்துக்கு சென்று அதற்கு தடையான பெற முயற்சி செய்தார்கள். அப்போது சென்னை உயர்நீதிமன்றம் என்ன தீர்ப்பு அளித்தது தெரியுமா? தேசிய நலனுக்காக கொண்டு வரப்படும் சேது சமுத்திர திட்டத்தை தடை செய்யும் நோக்கத்தோடு மனுதாரர் நீதிமன்றத்துக்கு விரைந்து வந்து வழக்கு தொடுத்துள்ளார். சேது சமுத்திர திட்டம் நாட்டுக்கு நல்ல பலனை கொடுக்கும் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றாகும். ஏனென்றால் தற்போது கப்பல்கள் இலங்கை நாட்டை சுற்றி வங்காள விரிகுடா கடலுக்கு வர வேண்டி உள்ளது. பாக்ஞாசந்தியிலேயே குறுக்காக கப்பல் கால்வாய் அமைத்தால் பெருமளவு பணமும் நேரமும் சேமிக்கப்பட ஏதுவாகும். இந்த கால்வாய் திட்டம் நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும். ஆகவே விழாவுக்கு தடை கொடுக்க முடியாது என்று கூறி உயர்நீதிமன்றம் தீர்ப்பை அளித்தது. ஆனால் இப்போது ஆட்சிக்கு வந்து சேது சமுத்திர திட்டத்தை ரத்து செய்வோம் என்கிறார்களே இவர்களே, 2001 2004 வெளியிட்ட அவர்களுடைய தெரு அறிக்கையில் சேது சமுத்திர திட்டம் பற்றி என்ன சொன்னார்கள் தெரியுமா? 2001 தேர்தல் அறிக்கையில் சேது சமுத்திர திட்டத்தால் நம் நாடு மட்டுமல்ல தென்கிழக்கு ஆசிய நாடுகளும் கடல்வார பகுதிகளில் அமைந்துள்ள நாடுகள் அனைத்தும் பயனடையும், வாணிபமும் தொழிலும் பெருகும், அந்நிய முதலீடு அதிகரிக்கும், அந்நிய செலாவணி அதிகம் கிடைக்கும், கப்பலின் பயண தூரம் பெருமளவுக்கு குறையும், எரிபொருளும் பயண நேரமும் மிச்சமாகும், ஏற்றுமதி இறக்குமதி அதிகரிக்கும், குறிப்பாக ராமநாதபுரம் போன்ற மிகவும் பிற்பட்ட நம்முடைய பகுதிகளில் மக்களின் வாழ்க்கை தரம் மேம்படும், வேலை வாய்ப்பு பெருகும், தூத்துக்குடி துறைமுகம் சர்வதேச அளவில் விரிவடையும், சுற்றுலா வளர்ச்சியடையும், இன்ன பிற நன்மைகளை தர இருக்கும் இத்திட்டத்தின் தேவையை முக்கியத்துவத்தை உணர்ந்து நிதி நெருக்கடியை கூறிக்கொண்டிருக்காமல் உலக வங்கி போன்ற சர்வதேச நிறுவனங்களோடு மத்திய அரசு தொடர்பு கொண்டு வேண்டிய நிதியை தேடி இத்திட்டத்துக்கு முன்னுரிமை கொடுத்து ஒரு காலக்கெழுவுக்குள் இத்திட்டத்தை நிறைவேற்றும்படி மத்திய அரசை விடாது தொடர்ந்து வலியுறுத்துவோம் என்றும், மீண்டும் 15/2004 அன்று வெளியிடப்பட்ட
அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில் தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சியும் நாட்டின் ஒட்டுமொத்த தொழில் மேம்பாட்டையும் முக்கிய பங்காற்ற இருக்கும் சேது சமுத்திர திட்டத்தினை நிறைவேற்றுவதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுக்க மத்திய ஆட்சியில் அமைச்சர் பொறுப்பிலே 5 ஆண்டு காலம் இருந்த திமுக மதிமுக பாமக கட்சிகள் தவறிவிட்டதை இந்த திட்டத்திற்கு போதிய நிதியினை உடனடியாக ஒதுக்கி ஒரு குறிப்பிட்ட காலவரையில் இத்திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அமைய இருக்கும் மத்திய அரசை வலியுறுத்தும் என்று சேது சமுத்திர திட்டம் வேண்டும் என்று அன்றைக்கு வலியுறுத்தியவர்கள் இப்பொழுது அந்த திட்டத்தையே ரத்து செய்வோம் என்கிறார்கள். இந்த நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள இந்த 2009 ஆம் ஆண்டுக்கான நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையில் தமிழர்களின் நீண்டகால கோரிக்கையான சேது கால்வாய் திட்டம் தமிழக முதல்வர் கலைஞர் தொடர்ந்து வலியுறுத்தியதன் காரணமாக 2007-2005 அன்று தொடங்கப்பட்ட பணிகள் நிறைவடையும் நேரத்தில் மத காரணங்களை காட்டி தடை செய்யப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தில் நிலுவையிலே உள்ள வழக்கை மத்திய அரசு விரைவாக நடத்தி எஞ்சிய பணிகளை முடித்து தமிழ்நாட்டின் தென் மாவட்ட பொருளாதார வளர்ச்சிக்கும் இந்தியாவின் பாதுகாப்புக்கும் வழிகோர வேண்டும் என்று திமுக கழகம் வலியுறுத்தி கேட்டுக்கொள்ளும் என்று குறிப்பிட்டுள்ளோம். எனவே தமிழகத்தின் வளர்ச்சிக்கும் நாட்டின் பாதுகாப்பு தேவைக்கும் நடுவமாக விளங்கப் போகிற சேது கால்வாய் திட்டத்தை முடக்கி போட்டுவிட சிலர் எண்ணுகிறார்கள். எனவே தேவையற்ற சர்ச்சைகளுக்கு இத்தோடு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு சேது கால்வாய் திட்டத்தை தாமதமே இல்லாமல் நிறைவேற்றுவதற்கான வழிமுறைகளை ஆராய்ந்து அதை நடைமுறைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக தொடங்க வேண்டும். சேது சமுத்திர திட்டத்தின் தொடக்க சுற்றுச்சூழல் ஆய்வுகளை மேற்கொள்ள தேசிய சுற்றுச்சூழல் பொறியியல் ஆய்வு நிறுவனம் நியமிக்கப்பட்டது. இந்த டிரி என்ற நிறுவனம் சேது கால்வாய் தோண்டுவதற்கு 5 மாற்றுப்பாதைகளை பரிசீலித்தது. இந்த நிறுவனம் சேது சமுத்திர திட்டம் தொடர்பான தொடக்க சுற்றுச்சூழல் ஆய்வுகள் குறித்து மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனங்கள் துறை அமைச்சகத்தின் முன்னிலையில் கருத்து விளக்கங்கள் அளிக்கப்பட்டன. அப்போது புதிய ஆய்வுகளை மேற்கொள்ள அன்று பாரதிய ஜனதா கட்சியின் அமைச்சராக இருந்த அருண்ஜேட்லி அவர்கள்தான் ஒப்புதலே அளித்துள்ளார். அந்த ஆய்வு பொறுப்பும் நீரி நிறுவனத்தினர்தான் தரப்பட்டது. இந்த நிறுவனம் 2002 அக்டோபரில் தனது ஆய்வு அறிக்கையை தாக்கல் செய்தது. அந்த அறிக்கையில் ஆராயப்பட்டு அதன் பின்னர்தான் அதுவும் திரு வாஜ்பாய் அவர்கள் தலைமையிலான பாஜக அரசு மத்தியிலே இருந்தபோதுதான் தற்போதைய 6வது பாதை தான் உகந்தது என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. இது தவிர 2004 செப்டம்பர் முதல் 2005 பிப்ரவரி வரை 6 கடலோர மாவட்டங்களில் 3 சுற்றுகளாக 14 இடங்களில் பொதுமக்களுடைய கருத்துகளையும் கூட்டங்கள் நடத்தப்பட்டது. அப்போது யாரும் இந்த திட்டத்திற்கு எந்த எதிர்ப்பும் கூறவில்லை. இந்த விவரங்கள் எதுவும் தெரியாமல் இந்த திட்டம் தொடங்கப்பட்டு 1 ஆண்டுக்கு பிறகு நன்கு ஆராயாமல் தொடங்கப்பட்டு விட்டது என்று சிலர் புறம்புகிறார்களே, அது நியாயமா? எனவே சேது திட்டம் முழுமையாக நிறைவேற வேண்டுமேயானால் மத்தியிலே நம்முடைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுதான் மீண்டும் அமைந்திட வேண்டும். தவறிப்போய் வேறு யாராவது ஆட்சிக்கு வருவார்களானால் சேது திட்டம் மீண்டும் கனவாகவே மாறிவிடும், ரத்து செய்யப்பட்டுவிடும். இந்த உண்மையை உணர்ந்து கொண்டு ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் சார்பில் வேட்பாளர்களுக்கு உங்களின் அன்பான வாக்குகளை அளித்து அவர்களை இந்த தேர்தலிலே வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இத்தனை ஆதாரங்களையும் புள்ளி விளையாடும் தமிழில் புள்ளி விவரங்களையும் அள்ளி தெளித்து நீ உரையாற்றுவாய் என்று உன் உடன்பிறப்பாம் எனக்கு நன்றாக தெரியும்.
உன்னத வெற்றியை பெற்றிடுவோம். வணக்கம். பீரங்கி வந்தாலும் கொள்கையில் மாறாத கருணாநிதி, பண்போங்கும் கருணாநிதி, ஒடும் பகை வெல்லும் கருணாநிதி, கண் போன்ற கருணாநிதி.